வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு ஜில் ஜங் ஜக் குட்டீஸ். நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்கும், யார் இருக்கிறதுல செமையான ஓவர் பவர்டான சூப்பர் ஹீரோ? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர்ட் சூப்பர் ஹீரோ பார்ட் 1. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யார் ரொம்ப ஓவர் பவர்டான சூப்பர் ஹீரோன்னு. அவர் தான் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ், இப்போ அவரை பற்றி பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் அதுதான் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், அப்புறம் சூஸ் டாமுக்கும் அதுதான் நம்ம இன்வென்சிபிள் உமனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இவர் வந்து பிறக்கும் போதே ஒரு ஒமேகா லெவல் நியூட்டன் தான் பிறந்தார். அவர் ஒரு சின்ன வயசுலே அவரோட பவர்ஸ் எல்லாம் புரிந்து செமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் சின்ன வயசுலே அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங் இந்த யூனிவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் நினச்சிருக்கோம் கேலக்டர்ஸ்லாம் செம பெரிய ஆள், நிறையா பவர்ஸ் இருக்குன்னு. ஆனால் இந்த கேலக்டர்ஸே ஃப்ராங்க்லின் ரிச்சர்டோட அடியால் தானா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட். அப்புறம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட் வந்து ரெண்டு செலஸ்டியல்ஸே கொண்டு இருக்கானா. செலஸ்டியல்ஸ்லாம் ஒரு இம்மார்ட்டல், அவங்களெல்லாம் எதுவும் கொல்லவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. ஆனால் அவர் கொண்டு இருக்கார். அதனால் செலஸ்டியல்ஸ் வந்து இவர் ஒமேகா லெவலை விட ஒரு படி மேலேந்தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவன். அப்புறம் இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மியூட்டன்ட் இருந்ததுலே இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மியூட்டன்ட்டான். இவர் பவர்ஸ்லாம் நான் கொஞ்சோண்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிரியேஷன், இவர் வந்து நிறையா உயிரினங்களுக்கு, செத்து போன உயிரினங்களுக்கெலாம் பவர் தர முடியும். அடுத்தது எனர்ஜி மேனிபுலேஷன், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் சின்ன வயசுலே ஒரு யூனிவர்ஸே, ஒரு கை அடக்கத்துக்கு ஒரு யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு பேர் பேபி யூனிவர்ஸ்னு க்ரியேட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா சும்மா போர் அடிச்சுது விளாட்றதுக்குன்னு சொன்னாராம். அப்புறம் இவரால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும். அப்புறம் இவரால் டெலிகனிசிஸும் பண்ண முடியும். இந்த வாண்டா கையிலேருந்து ஒரு மாதிரி வரல, அது கூட அதுதான் டெலிகனிசிஸ். அப்புறம் பயோபிளாஸ்ட், கேப்டன் மார்வல் மாதிரி கையிலேருந்து பயோபிளாஸ்ட்லாம் விடுவார். அப்புறம் இவரால் மைண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரால் ஷீல்டும் பண்ண முடியும். ஷீல்ட், இப்போ யாராவது தாக்க வராங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் ஷீல்டே வைக்க முடியும். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்டேஜ் மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனும் வைக்க முடியும். இவ்வளோ பவர்ஃபுல் இது. இப்போ நான் இவரோட பவர்ஸ்லாம் பாதி கூட இல்லை, பாதிக்கும் ஒரு 100% பவர்ஸ் இருக்குன்னா 10% பவர்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அவ்வளோ இன்னும் நிறைய பவர்ஸ் இருக்கானா சொன்னால் வீடியோ ரொம்ப லாங்காக லென்த்தியாக போகுன்றதுனால கொஞ்சோடு சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி